வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஏடிஎம் வர போக வேண்டியிருக்கு. அதுக்கு போகணுன்னா எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏடிஎம் பக்கத்தில் சரியா அப்படின்ட்டு ஒரு ஹாக்கின் ஷாப் ஒன்று இருக்குது, அதாவது 100 என் கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கும் அப்படியே போயிட்டு ஒரு ஷாப்பிங் வாக் மாதிரியும் போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தான். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நாம் இப்போ வந்திருக்கிறது பசாகியோ அப்படிங்கிற ஒரு மாலில் 3rd ஃப்ளோரில் இருக்கிற சரியா அப்படிங்கிற கடைக்கு தாங்க. சரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 100 என் கடை தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த தாய்ஷோ அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் இந்த கடையோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் த டேஸ் தாங்க. இவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறதே எல்லா ப்ராடக்ட்ஸையும் கலர்ஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ணுறது தான். இதுதான் தாய்ஷோவுக்கும் சரியாவுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இருக்கிற மற்ற 100 என் கடைகளுக்கும் இந்த கடைக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் வந்து இதுதான். எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு கலர்ஃபுல்லாக டக்குன்னு அட்ராக்டிவாக இருக்கும். இது ஃபுல்லாக மொபைல் ஆக்சசரிஸ். இது ஃபுல்லாக பேட்டரி லைட்ஸு, அந்த எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் ஃபுல்லாக இங்கே இந்த இதில் வச்சுருக்குறாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாக பேட்டரி லைட்டர்ஸ் ஆஸ்ட்ரேஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வியக்கிற அளவுக்கு ஒன்று சொல்லணும்னா, ஜப்பான்லேயே வருஷத்துக்கு ஒரு பொருள் அதிகமாக விற்குது அப்படின்னா அது பேட்டரிஸ் தாங்க.
எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,75,00,000 பேட்ரிஸ் வந்து ஜப்பானில் வந்து விற்பனை ஆகுது வருஷத்துக்கு. இது ஃபுல்லாக கண்டெய்னர்ஸுங்க, கிளாஸ்லேயும் இருக்கும், பீங்கான்லேயும் இருக்கும், பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பவுல்ஸ் அதே மாதிரி தான், பிளாஸ்டிக் பீங்கான் எல்லாத்துலேயுமே நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்கும். நூரியன் ஷாப்பில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் சரியாலையும் இருக்கும். அப்போது என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரொம்ப கிளாஸியாக இங்கே இருக்கும். கிளாஸினாலே காஸ்ட்லி தான், பட் சரியால வந்து அப்படி கிடையாது. டெக்கோரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம 100 எண்ணுக்கு வாங்கின மாதிரியே இருக்காது, அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். ஜப்பானில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5,000க்கும் மேலே இந்த நூரியன் ஷாப் வந்து இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து காஸ்மெட்டிக் செக்ஷன் தாங்க. ஹேர் ஆக்சசரிஸ்லேருந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நெயில் பாலிஷ், மஸ்காரா, ஐலேஷஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நெயில் ஆர்ட்ஸுக்கு நம்ம என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அப்படின்னா இதெல்லாம் இந்த ரேட்டில் கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ மேக்கப் ப்ரஷஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாமே வந்து 100 எண்ணுக்கு தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் வந்து ஒவ்வொரு ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே வந்து 100 எண்ணு தான். அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில்ஸுமே நிறைய ஷேட்ஸில் இருக்கும். லைட் ப்ரௌன், ப்ரௌன், பிளாக்லேயே 2-3 ஷேட்ஸ் வந்து இங்கே இருக்கும். இப்போ நம்ம மேக்கப் கிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா 100 எண்ணுக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரேட்டுக்கு சீப்பாக கிடைக்கிறதுனால இதோட லைஃப் அண்ட் குவாலிட்டி பற்றி நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். ஆனால் இது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல லைஃப் லாஸ்டிங்கும் ஜாஸ்தியாகவே தாங்க இருக்கும். நார்மலாகவே கேர்ள்ஸுக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஆனால் சில இது வந்து நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம் அதோட காஸ்ட் வைஸில். ஆனால் இங்கே வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.
பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸில் இருந்து நம்ம வீட்டை அழகாக்குற இன்டீரியர் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரி, காஸ்மெட்டிக்ஸ், பென்தோ பாக்ஸஸ், பென்தோ பாக்ஸஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிஃபன் பாக்ஸ் தான். இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஷாப்பில் ரொம்ப சேல் ஆகுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கி கட்டர்ஸ், அதுக்கப்புறம் விஸ்க்கு, குக்கி கட்டர்ஸ்லேயே பாருங்கள் நிறைய ஷேப்ஸ் இங்கே இருக்கும். எல்லாமே வந்து ஹண்ட்ரட் அண்ட் தான். அதுக்கப்புறம் மெஷரிங் ஸ்பூன், மெஷரிங் கப்ஸு, எல்லாமே வந்து ஹண்ட்ரட் அண்ட்க்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா கப்கேக்குரிய மோல்டு, நார்மலாக பேக்கிங் ட்ரேலாம் இருக்கும்ல, அது எல்லாமே இங்கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் தான். இது வந்து ஆயில் ப்ரஷஸ். இது வந்து எதுக்குன்னா குக்கிங்க்குன்னு யூஸ் பண்ணுற தனியான சாப்ஸ்டிக்ஸ், கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். சிசர்ஸ் கூட வந்து ஹண்ட்ரட் அண்ட் தான், ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நைஃப்ஸ் ஹண்ட்ரட் அண்ட்ங்கிறதுனால ஷார்ப்னஸ் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, பயங்கர ஷார்ப்பாக தான் இருக்கும்.
இதெல்லாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்டு அந்த இது எல்லாமே இதில் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நம்ம நமக்கு தேவையானதை எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டில் நம்மளே செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது கார்டனிங்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து லைவ் பிளான்ஸ் இருக்காது. பட் நம்ம வீட்டு பால்கனிக்கு ஏற்றாப்பில் எப்படி தொட்டி வேணுமோ அதை பார்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் வாங்கி அழகாக வச்சுக்கலாம். சீசனுக்கு ஏற்றாப்பில் சீட்ஸ் வாங்கி செடி வளர்க்கலாம் நம்ம. இது எல்லாமே அதுதான். இது வந்து இங்கே கிறிஸ்மஸ் சீசன் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. என்ன தான் எல்லா 100 இன் ஷாப்லேயும் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்குங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.